சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தையல் போட்ட துப்புரவு பணியாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு தலையில் பலத்த காயத்துடன் சிகிச்சைக்காக ஒருவர் வந்தார். அப்போது பணியிலிருந்த மருத்துவர் தலையில் அடிப்பட்ட நபரை பரிசோதித்து அங்குள்ள தூய்மை பணியாளர் ஒருவரை அழைத்து அந்த நோயாளிக்கு தையல் போட சொன்னதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த துப்புரவு பணியாளர் நோயாளிக்கு எந்த ஒரு வழியின் நிவாரணையும் கொடுக்காமல் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் அலட்சியமாக தையல் போட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தென்காசி மாவட்ட மருத்துவ மற்றும் சுகாதார பணிகள் இணை இயக்குநர் டாக்டர் பிரேமலதா சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு அங்கு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொடுத்த வேலையை விட்டுவிட்டு தையல் போடுகிற வேலையை துப்புரவு பணியாளர் மேற்கொண்டதாகவும், விஷ மருந்திய நோயாளி ஒருவர் வந்த நிலையில் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்குள் இதுபோன்ற சம்பவம் நடந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் அந்த துப்புரவு பணியாளரை பணிநீக்கம் செய்துள்ளதாகவும், வருங்காலங்களில் இதுபோன்ற தவறுகள் நடக்காது என்றும் டாக்டர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். அந்த சம்பவம் நடந்தப்ப தேவி பிரபா மேடம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அப்போ நிறைய பாய்சன் கேஸு மற்ற எம்எல்சி கேஸ்லாம் ரொம்ப வந்து பிஸியாக இருந்திருக்கு. மேடம் வந்து அந்த கேஸுக்கு வந்து தலையில் அடிபட்டதுக்கு கிளீன் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கரை, கியூபிஎம்எஸ் ஒர்க்கரை. அவங்க தன்னிச்சையாக மேடத்தோட நாலேஜ் இல்லாமலே சுவிச்சரும் போட்டிருக்காங்க. அது வந்து கண்டிக்கத்தக்கன ஒரு விஷயம். மேடம் வந்து நான் வந்து கிளீன் பண்ணி தானே வைக்க சொன்னேன், நீங்கள் ஏன் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது கொஞ்சம் தன்னிச்சையாக பண்ணிருந்ததே தப்பு. அவங்கள வந்து இப்போ நாங்கள் விசாரித்து அவங்கள வந்து பணி நீக்கம் செஞ்சிட்டோம். அவங்கள அந்த சுரேஷ்ன்ற ஒர்க்கரை, இதை மாதிரி மற்ற ஒர்க்கர்கிட்டையும் வார்னிங் கொடுத்தாச்சு, ஸ்டாஃப் நர்ஸுக்கும் சொல்லியாச்சு. கியூபிஎம்எஸ் ஒர்க்கரை அவங்க செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செய்யணும், அதே பிரசங்கித்தனமாக மற்ற வேலைகள் டியூட்டி டாக்டர் அதாவது பணி மருத்துவர் நாலேஜுக்கு இல்லாமல் செய்யக்கூடாது அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்குது.